அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நம்முடைய நாகூர் ஈஎம் ஹனீஃபா அவர்களின் மூத்த புதல்வர்களில் ஒருவராகிய ஹனீஃபா நௌஷாத் அலி அவர்கள் இன்று நம்முடைய இந்த நேர்காணலில் பங்கேற்றுள்ளார்கள். அவர்கள் தற்போது அமீரகத்துக்கு வர இருந்துள்ளார்கள். அமீரகத்தில் அல்லைநகரிலே தற்போது அவர்களுடைய மகள் வீட்டில் தங்கியிருந்து இந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார்கள். அவர்களிடையே நாம் ஒரு சிறு கலந்துரையாடல் மற்றும் நேர்காணலை இப்போது கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? அல்லாஹ்வுடைய நாள் நல்லா இருக்கேன் ஜி. அது உங்களை வந்து இந்த காணொலி நேர்காணல் மூலமா சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாகூர் ஐயம் ஹனீஃபா அவங்களை வந்து தமிழகத்திலையும் சர்வதேச நாடுகளில் தமிழ் அறிந்த மக்கள் மத்தியிலையும் மலையாள மக்கள் மத்தியிலையும் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நாகூர் ஈஎம் ஹனீஃபா அவர்களின் புதல்வரோடு அவங்க நேர்காணல் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. உங்களை பத்தி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்களேன். என்னன்னா, நாகூர் ஹனீஃபாவுடைய மகன்கிறதே ஒரு பெரிய அறிமுகம் தான். என்னுடைய தந்தை வழியில விட்டுறக்கூடாதேங்கிறதுக்காக நான் தொடர்ந்து பாடிட்டு இருக்கேன், அவருடைய வழியிலே பாடிட்டு இருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட 67 வயசு ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடையனால பாடிக்கிட்டு இருக்கேன். துஆ செய்யுங்க. உங்களுடைய கூட பிறந்தவங்க உங்களுடைய குடும்பத்தை பத்தி உள்ள விவரங்கள் சொல்லுங்க. என் உடன் பிறந்தது ஒரு தம்பியும் 4 சகோதரியும். அவங்க எல்லாமே மேரேஜ் ஆகி அவங்கவுங்க செட்டில் ஆயிருக்கு. இங்க என்னுடைய மகள் இருக்கிறதுனால நான் இங்க வந்திருக்கேன். உங்களுடைய படிப்பு இளமை பருவம் அதை பத்தி உள்ள விவரங்களை சொல்லுங்க. இளமை பருவம் என்னன்னா, படிச்சதெல்லாம் கிரசன்ட் ரெசிடென்சியல் ஸ்கூல்ல படிச்சேன். கிரசன்ட் ஸ்கூல் பிறைப்பள்ளி. அப்ப கா அப்துல் கஃபூர், இறையூர் கவிமணி பேராசிரியர் கா அப்துல் கஃபூர் அவங்க தான் வந்து பிரின்சிபலா இருந்தாங்க அங்க. அந்த நேரத்துல ஆரம்ப பேட்சே நாங்க தான், முதல் பேட்ச். அது வண்டலூர்ல ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஹாரிங்டன் ரோடு சேட்பட்டில் இருந்துச்சு. அதுல இருந்து அப்படி தொடர்ந்து அதுலதான் எனக்கு இங்க உள்ள மாரூஃப்லாம் என்னுடைய நெருக்கமான நண்பர்கள். மாரூஃப் அவர்கள் எந்த வருஷம் அது தொடங்கப்பட்ட, அந்த எந்த வருஷம் அது? 60 அநேகம், 64 அந்த 65 அந்த ரேஞ்சா இருக்கு. சரி சரி. இப்ப நீங்க வந்து வேற என்ன படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க? பிஏ முடிச்சுட்டு எம்ஏ அதை முடிச்சுட்டு அப்படி பாடல்ல தொடங்குறதுக்கு முதல்ல மதுரையில ஒரு செப்பல் கடை ஒன்று வச்சிருந்தேன். அதுக்கு பிறகு அந்த தொழில் நமக்கும் புதுசு, அதனால அதை என்னால் கொண்டு செலுத்த முடியல. இப்போ நான் தொடர்ந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து பாடல்லையே இறங்கிட்டேன், கச்சேரிகளில் இறங்கிட்டேன். அல்லாஹ் நல்ல நலமா போயிட்டு. எம்ஏ என்ன படிச்சீங்க? பிஏ வந்து ஜமால் முகமது காலேஜ் ஜேஎம்சியில் தான் படித்தேன். ஜேஎம்சியில் தான் படித்தேன். எந்த வருஷம்? 82 வரையும் அங்க இருந்தேன். 81 ஆமா, 81 ஒரே ஜமால் தான். சந்தோஷம். அமீரகத்துல வந்து இங்க வந்து திருச்சி மேரேஜ் ஆனது 82, அதனால சொல்றேன் 81 ஒரே ஜமால் தான். சந்தோஷம். அமீரகத்துல வந்து இங்க திருச்சி ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர் சங்கம் சிறப்பா செயல்பட்டு இருக்கு. அவருடைய தலைவரா வந்து பூதமங்கலம் ஜியாவுதீனும் பயிற்சியாளரா திண்டுக்கல் ஜமால் முகமதியும் இருக்காங்க. தொடர்ந்து வரும் நாட்கள்ல நீங்க இங்க இருக்கும் பட்சத்துல அதனுடைய நிகழ்ச்சிக்கு உங்களை அழைக்கிறதுக்கு நம்ம ஏற்படுவோம். இன்ஷா அல்லாஹ். இந்த படிச்சதுக்கு அப்புறம் அந்த வேலை, அதுக்கப்புறம் அந்த பாடல் ஆர்வம்ங்கிறது எந்த வருஷத்துல இருந்து நீங்க
பண்ணிட்டு இருக்கீங்க பாடல்? அது எனக்கு பள்ளி பருவத்திலிருந்தே அந்த ஆர்வம் இருந்தது. இருந்தாலும் என்னுடைய தகப்பனார் அதை விரும்பலை. காரணம், படிப்பு கெட்டு போயிடுமேங்கிற ஒரு காரணம் தான், காரணம் தான். ஆனாலும் என்னுடைய பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு வாங்கி அதை வீட்டில் கொடுத்துருக்கேன். என்னுடைய தாயார் அதை வந்து என்னுடைய தகப்பனாருக்கு காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் நான் வேற எங்கேயாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா அதை மறைமுகமா என் தகப்பனார் வந்து அதுக்கு ஒரு தடையதான் போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை, படிப்பு கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரு காரணம். இப்ப உங்களுடைய தகப்பனார் வந்து தமிழ்நாடு பல நாடுகளுக்கும் பாடுறதுக்காக சென்றிருப்பாங்க, நீங்க வந்து அவங்களோட பல இடங்களுக்கும் போயிருப்பீங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரத்துல வந்து உங்களுடைய ஏதாவது மறக்க முடியாத ஒரு அனுபவம், அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? என்னுடைய தந்தை போன பல நிகழ்ச்சிகள் நான் கூட போயிருக்கேன். நிச்சயமா மறக்க முடியாததுன்னா, நான் கிரசன்ட்ல படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க முத்து முகமதுன்னு ஒரு ஸ்டோர் கீப்பர், தேவிப்பட்டினத்துல ஒரு மீளாது விழா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அந்த மீளாது விழாவுக்கு எங்க தகப்பனார் வந்து என்னை ஃபேமிலியோட போயிருக்கிறதுனால நானும் கூட போயிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப முத்து முகமது அந்த மீளாது விழாவில் பிரசங்க உரை நடந்துகிட்டு இருக்கு, பயன்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய ஆலிம்கள் உலமாக்கள்லாம் பயன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப முத்து முகமது என்கிட்ட வந்து நௌஷாத் ஜவா அப்படின்னாரு. என்ன சார் ஒடியாந்தேன், ஜவா அப்படின்னு கூட்டிட்டு போய், சரி இப்ப நீ ஒரு பாட்டு பாடுற அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. மேல கூட்டிட்டு போய், இப்பொழுது நாகூர் அனிஃபா அவர்களுடைய புதல்வர் நௌஷாத் அவர்கள் இப்பொழுது உங்களுடைய பாடுவார்னு என்னோட பாடிட்டேன். பாடின உடனே சின்ன பையன் பாடுறான்னா பொதுவா ஒரு சந்தோஷமா ஒரு கிளாப்ஸ் இருக்கிறது தானே செய்யும், எல்லாரும் ஆஹா அருமையா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நியூஸ் உடனே என்னுடைய தகப்பனாருக்கு போயிடுச்சு. ஆஹா, நம்ம எதை மறைக்கணும்னு நினைக்கிறோமோ அதான் முதல்ல போய் நிற்கும். நேரா போய் சேர்ந்துருச்சு. அவன் பெருமையா சொல்றாரு, நினைச்சுக்கிட்டு உங்களை விட அருமையா பாடுறாருன்ட்டாங்க. இது வந்து படிப்பை கெடுத்துருமேங்கிற எண்ணம் தகப்பனாருக்கு வந்ததுனால அது காலப்போக்கில் அதை தடை போடுறதுக்கெல்லாம் காரணம் இது ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் மற்ற மேடைகள்னு சொன்னால், அவர் எல்லா விதமான தலைவர்களோடவும் நெருங்கிய நட்பு உள்ளவர். காயிதே மில்லத்தாகட்டும், மற்றபடி அப்துல் சமத் சாஹிபாக இருக்கட்டும், அல்லது நம்ம கட்சி மற்றகள், திமுக சொல்லவே வேண்டியதுல பெரியார் காலத்திலிருந்து, நீதி கட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து பாடிக்கிட்டு இருக்காங்க. பெரியாரோட இருக்கும் அண்ணாவுடன் சொல்லவே வேண்டாம், அண்ணாவே பல இடங்கள்ல அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அப்புறம் கலைஞருடைய நெருக்கம் எல்லாருக்குமே தெரியும். அது அப்படி ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு, அது தொடர்ந்து கடைசி வரையும் தொடர்ந்து. நீங்க வந்து இப்ப எத்தனை பாடல் பாடியிருக்கீங்க? நான் தகப்பனாருடைய பாடல்கள் தான் அதிகமாக பாடிக்கிட்டு இருக்கேன். ஒரு சில பாடல்கள் என்னுடைய பாடல்களும் பாடிக்கிட்டு இருக்கேன். இதுவரைக்கும் எவ்வளவு மேடைகள்ல நீங்க பாடியிருப்பீங்க? எந்தெந்த வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்களா அது சம்பந்தமா? இல்லை, ஓரளவுக்கு நியாயமான அளவுக்கு பாடியிருக்கேன், அவ்வளவுதான். எவ்வளவு மேடைகள்னு எல்லாம் ஒரு இது சொல்ல தெரியல. அவ்வளோ இப்ப இந்த பாடல்காண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது விருதுகள் ஏதாவது கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி எதுவும் பாராட்டுகள்? பாடல்களை தாண்டின்னு எனக்கு புரியும். பாடல்களுக்காண்டி நீங்கள் பாடல்கள் பாடியதற்காக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டு ஏதாவது அமைப்புகள் உங்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அது பாடல்களுக்காக சிறந்த பாடகருங்கிறதுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெள்ளம் வந்த பொழுது சென்னையில் செம்பரம்பாக்கம் ஏரியா திடீர்னு திறந்து விட்டதுனால சென்னையெல்லாம் வெள்ளக்காடா போயிருந்தது. அப்போ ரொம்ப பெரிய அது துயர சம்பவம் தானே. அந்த நேரத்தில் அல்லாத என்னால் நண்பர்களுடைய உதவியோட ஒரு பெரிய அளவுக்கு தொண்டு செய்ய வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவர்கள் எல்லோருக்குமே என்னென்ன தேவைகளோ அத்தனையுமே, அதாவது பாய், போர்வைகள், உணவு,
அப்புறம் அவர்களுக்கு கேஸ் பம்ப்பு, ஐ மீன் ஸ்டவ் பம்ப், அந்த நேரத்தில் கேஸ் எல்லாம் பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருந்த நேரம். அந்த பம்ப் ஸ்டவ் இருக்கு இல்லையா, அது இந்த மாதிரி அது உபயோகப் பொருள்கள், மெட்டாலிக் பொருள்கள், வீட்டு உபயோகப் பொருள்கள் எல்லாருக்குமே நெட்டில இருந்து அத்தனையுமே வாங்கி கொடுத்தாங்க, துணிமணி எல்லாம் அத்தனை வாங்கி வாய் அல்ல உதவினால அது ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே என்னோட தொடர்பு கொள்ள ஆரம்பிச்சாங்க. அதுக்கு பிறகு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இவ்வளவு காலம் அந்த மாதிரி பண்ணிட்டோம், அது சரியான நேரத்துல நம்ம உதவணுமேங்கிறதுக்காக நிறைய நம்முடைய சக்திக்கு மீறின அளவுக்கே செஞ்சோன்னு வச்சுங்களேன். அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், இது எதுவுமே ஒரு ப்ராப்பரா இருக்காது, இல்ல இதையே தகப்பனார் பேர்ல ஒரு இதை செஞ்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இப்பொழுது நான் ஒரு ஈஎம் ஹனிஃபா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். துவா செய்யுங்க, உங்களுடைய உங்களை மாதிரி ஆட்களுடைய ஆதரவுலாம் எங்களுக்கு நிச்சயம் தேவை. நிச்சயமா பல நல்லுவளங்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும். நிச்சயமா, நாவூர் ஹனிஃபா அவர்கள் தமிழக சமூகம் மறக்க முடியாத ஒரு நபராக இருந்தவர். அவர்களுடைய பெயரால் நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்திருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களது சேவை தொடர வேண்டும். நாவூர் ஹனிஃபா அவங்கள பத்தி ஆவணப்படுத்துறதுக்கான இப்ப அவங்களுடைய பாடல்கள் வந்து இப்ப இந்த இப்ப உள்ள மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க எதுவும் முயற்சி பண்ணிருக்கீங்களா? எப்படி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால ஒரு ஒரு பேர்ல ஒரு இதை போட்டு அதுல அத்தாவுடைய பாடல்களை பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷால்லா அது இன்னும் கொஞ்சம் நெறிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அல்லாஹ்வுதனால விரைவிலேயே செய்வோம். ஏன்னா யார் யாரோ நாகூர் ஹனிஃபா அப்படிங்கிற பேரை உபயோகப்படுத்திக்கிட்டு எங்கள் யார்கிட்டயுமே அனுமதி வாங்காம அவங்கவுங்க நாகூர் ஹனிஃபாங்கிற பேர்ல நிறைய போட்டு வச்சிருக்காங்க. எஃப்எம்ல இருந்து மற்ற எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே விரைவில் நெறிப்படுத்திடலாங்கிற ஒரு நம்பிக்கை. நிச்சயமா, இப்ப அவங்களை பத்தி நாகூர் ஹனிஃபா பத்தி உள்ள அந்த நூல்கள் எதுவும் தமிழக சமூகத்துக்கு கிடைக்கிற மாதிரி உள்ள ஏற்பாடுகள் இருக்கா, ஏற்கனவே கிடைக்குதா? புரியல. நாகூர் ஹனிஃபா பத்தி உள்ள நூல் புத்தகம், புத்தகங்கள் ஒரு சில ஒன்று 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 ரெண்டு தான் இருக்கு. இன்ஷால்லா அதையும் ஒரு தெளிவுபடுத்தி ஒரு புத்தகம் போடணும். நீங்களே செய்யக்கூடாது. இன்ஷால்லா துவா செய்யுங்க, அல்லாஹ் போதுமானும் முயற்சி பண்ணுவோம். ஏன்னா ஒரு பதிவு வந்து ஒரு புத்தகமா உங்க குடும்பத்தின் சார்பா இருந்தா அது வந்து இன்னும் காலத்துக்கும் அது பேர் சொல்லக்கூடிய வகையில இருக்கும். ரெண்டாவது அவங்க வந்து திமுக உள்ளிட்ட ஆதரவோட இருக்கையில அந்த அத்தை ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கையில இதை நீங்க வெளியிடையில ஒன்னும் அது வந்து தமிழ் பரவலாவிய அளவுல சென்று சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த முயற்சியை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல. இந்த நீங்க வந்து உங்களுடைய பாடல்கள், நீங்க பாடின உங்களுடைய தந்தை பாடல்கள்ல வந்து உங்களுடைய சிறப்பான ஒரு பாடல் இருந்தா அதை பத்தி நீங்க பாடலாமே? இன்ஷால்லாஹ் பாடலாம் பாடலாம். என்ன பாடல் வேணும்னு நீங்க கேட்டீங்கன்னா கூட குறிப்பிட்ட பாடல்ல நீங்க வந்து ஒரு அனைத்து மக்களால் விரும்பப்படுற ஒரு பாடல் பாடல். இது இது அனைத்து மக்களால் விரும்பப்படுற ஒரு பாடல் இந்த இறைவனும் கையேந்துங்கள் இருக்கு. சரி, அது பாடலாம். இல்ல உங்களுக்கு வேற எந்த பாடல் வேகமா நல்லா வருமோ அதை பாடல். எந்த பாடல் இன்ஷால்லாஹ் வந்து இறைவனிடம் கையேந்துங்கள், அது உன்மதமா இன்மதமா ஆண்டு கொண்ட எந்த மதம் பாடுங்க பாடுங்க பிரச்சனை அது பாடலாம். பாடுங்க. ஏத்தனை யோசித்தனுங்க கத்தியாச்சு கத்தி கத்தி தொண்ட தண்ணி வற்றியாச்சு சொத்தமாக சொன்னதெல்லாம் போரலியா மொத்தமாக காதிலதான்
உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்கள் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அடப்பொங்கட பொங்கட பொங்கடா பொல்லாத புசுடும் இயேசுடும் ஏனடா உட வாங்கட வாங்கட வாங்கடா சொல்லாத சங்கதி சொல்ல கேளடா அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லிமா இல்ல ஹிந்துவா உன் மதமா என் மதமா ஆண்டவன் என்ற மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். ஹலோ சொல்லுங்க. சந்தோஷம், ரொம்ப சிறப்பு உங்களுடைய நேர்காணல். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல சந்திப்போம். இப்போதைக்கு நன்றி சொல்லி விடைபெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.